हलो फ्रेंड्स इंबर पार्ट टू नम्बर पाको अब अणु अब एटाम वह समचर पुस्तकूर पाड़ सर पार्ट वन नम्बर मुड़चों सो पार्ट टू अभी नम्बर पाको अगल अब की नमक पार्को प्रोटान एलक्ट्रा न्यूट्रा अब नम्बर सो और अणुकट अब प्रोटान न्यूट्रा एलक्ट्रान सो प्रोटान अभी पॉसिटिव चार्ज एलक्ट्रान नेगेटिव चार्ज न्यूट्रल अभी न्यूट्रल एम नूनकूड़ा सो इतमीकूड़ा आक्चुअल इत प्रोटान न्यूट्रान एलक्ट्रान एपी कंपिड़ा अभी मेरी नम्बर अगल अभी सब टापिक की कुछ आक्चुअल इत वर्ष आयरती एणती एटाव क्रूक अब और मिन्क कुाय குருக் பயன்படுத்திய குழாய் குருக் குழாய் அப்படினு சொல்றாங்க இல்லாட்டி கேத்தோடு கதிர் குழாய் அப்படினு சொல்றாங்க அது என்ன இது என்ன நடந்துச்சு அப்படினு பார்த்தனா நான் செய்முறை நாங்களே சொல்றமே அப்படினு சொல்றாங்க என்ன சொல்றாங்க கேத்தோடு கதிர் குழாய் என்பது வாயு நிரப்பப்பட்ட இருபுறம் மூடப்பட்ட ஒரு நீண்ட கண்ணாடி குழாய் ரெண்டு பக்கமும் மூடப்பட்டிருக்க கூடிய ஒரு நீண்ட கண்ணாடி குழாய் சரியா தென் இதன் இரு முனைகளிலும் இரு உலோக தகடுகள் इर उलोक तगड़ मिन वायु अब रे मुन रे उलोक तगड़ अभी इंू इन वाला अधिक मिन्त वेपा तर मिन कलन इण्डद मिन मिन कलन अभी नम्बर बैटरूम सर इतमी इणचर सो अधिक मिन अलत अभी नमक वह तरकूर अंत मिन कलने इणचर सर मिन कलन எதிர்மின் முனையுடன் இணைக்கப்படக்கூடிய மின்வாய் கேத்தோடு மின்கலனின் எதிர்மின் அப்படினு எடுத்துக்கோங்க நெகட்டிவா சோ இதுல இங்க இணைச்சிருக்கிறது இது வந்து கேத்தோடு இது வந்து அப்ப ஆனோடு சோ இணைக்கப்பட்டது கேத்தோடு அப்படினு கொடுத்திருக்காங்க தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா சோ இதுதான் வந்து அந்த டயகிராம் நமக்கு கொடுத்திருக்காங்க சரிங்களா இது வந்து அதிக மின் அழுத்தத்தை தரக்கூடிய அளவு சரிங்களா சோ இதுல வந்து பார்த்தா அப்படினா நமக்கு வந்து இது பாசிட்டிவா இருக்கு இது நெகட்டிவா இருக்கு தென் இது வந்து நேர்மின்வாய் இது வந்து எதிர்மின்வாய் இது வந்து பார்த்தனா கேத்தோடு கதிர்கள் அப்படிங்கிறது எந்த மாதிரி போகுது குறைந்த வாயு அழுத்தம் இருக்குது இது இறைப்பான் அப்படிங்கிறது இதில இருக்கக்கூடிய அதை வந்து ரிடூஸ் பண்ணி கொடுக்கிறதுக்காக இறைப்பான் அப்படிங்கிறது பயன்படும் அதையும் கீழே கொடுத்துருப்பாங்க இப்போ கதிர்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கு சோ பாசிட்டிவ் அப்படிங்கிறது எங்க கனெக்ட் பண்ணிருக்காங்க நெகட்டிவ் அப்படிங்கிறது எங்க கனெக்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பாத்துக்கோங்க தென் நேர்மின் முனையுடன் இணைக்கப்படும் மின்வாய் ஆனோடு நேர்மின்வாய் சோ நேர்மின் முனையில இணைக்கப்படக்கூடியது ஆனோடு நம்ம மேல டயகிராம்ல பாசிட்டிவ் இந்த மின் அழுத்தத்தை நம்ம மாத்தி கொடுத்துருங்க இங்க மின் அழுத்தத்தை இங்கட்டு மாத்தி கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே இல்ல சரிங்களா தென் மேலும் அதனுடைய பக்க குழாயானது இறைப்பானுடன் இணைக்கப்பட்டுள்ளது இணை இறைப்பான் அப்படிங்கறது இங்க இருக்குல சோ இந்த பம்ப் அப்படிங்கறத தான் இறைப்பான் சொல்றாங்க அது கூட இணைச்சிருக்காங்கலாமா மின்னிறக்க குழாயினுள் உள்ள அழுத்தத்தை குறைக்க இந்த இறைப்பான் அப்படிங்கறது ரிடூஸ் பண்றதுக்கு சரிங்களா இறைப்பான்ங்கறது உள்ள இருக்கக்கூடிய பிரஷர் அப்படிங்கறத குறைக்கிறதுக்கு பயன்படுது தென் இந்த மாதிரி இருக்கும்போது இதில இருந்து தான் நமக்கு வந்து எலக்ட்ரான் அப்படிங்கறது கண்டறிஞ்சாங்களமா அத நமக்கு வந்து கீழ கொடுத்துருக்காங்க அத குடுக்குறதுக்கு முன்னாடி இங்க ஒரு பாயிண்ட் கொடுக்கறாங்க மின்சாரம் காற்றின் வழியே பாயும் போது மின்சாரம் நார்மலா ஒரு எம்டி பிளேஸ்ல பாயும் போது வாயு மூலக்கூறுகளிலிருந்து எலக்ட்ரான்கள் வெளியேறுவதால் அயனிகள் உருவாகின்றன सो नार्मला काल पायुद नमक पड़े वायुलकूर मूलकूरलान अभी अयन अभी क्रियेट आयन अभी पता ना तेली पा सर इार्मला और प्रोटान न्यूट्रा एलक्ट्रान अणु मुड़ा सो का अभी नमक वो परपुर अणुक आक अब नमक वो सर इतना नमक वो का विटें सो नार्मला और अणु எலக்ட்ரான் அப்படிங்கிறது இருக்குல இந்த எலக்ட்ரானினுடைய பகிர்மானங்கள்னால தான் நமக்கு வந்து அயனி அப்படிங்கிறது ஒன்னு கிரியேட் ஆகுது சரிங்களா அயனி அப்படினு நமக்கு வந்து சொல்லுவாங்க எலக்ட்ரான்கள் ஒரு அணுல இருந்து இன்னொரு அணுக்கு மாறி போகும்போது தான் அது வந்து அயனி அப்படினு சொல்லுவாங்க இப்போ அணு அப்படினு எடுத்துப்போம் இப்போ அணு அப்படினா ஒரு புரோட்டான் இருக்கு நியூட்ரான் இருக்கு வெளியில எலக்ட்ரான் அப்படிங்கிறது ரெண்டு எலக்ட்ரான் இருக்கு சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு அணுக்குள்ள மூணு எலக்ட்ரான் இருக்கு அப்படினா இந்த எலக்ட்ரானை இது வந்து கண்டிப்பா என்ன பண்ணணும் வெளியேத்தணும் சரிங்களா 2 8 அப்படிங்கிற கணக்குல தான் எலக்ட்ரான் அப்படிங்கிறது இருக்கும் 2 அல்லது 8 அப்படிங்கிற மாதிரி கணக்குல இருக்கும்
இப்போ மூணு இருக்கிறதுனால இது என்ன பண்ணும், அடிஷனலாக இன்னும் வந்து ஆறு எலக்ட்ரான், இன்னும் வந்து அஞ்சு எலக்ட்ரானை இது வந்து வாங்கிக்கணும், இல்லைன்னா இந்த ஒரு எலக்ட்ரானை இழக்கணும். இதுதான் இந்த நிலைப்புத்தன்மை அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை சொல்லியிருப்பாங்க. ஏன்னா எலக்ட்ரானை இப்படி அடிஷனலாக வச்சுக்கிறதுக்கான பண்பு இதுகிட்ட கிடையாது. இதை இழக்கணும், இதை மாற்றி இன்னொரு பொருளுக்கு அனுப்பணும், அந்த மாதிரி வேலையை பார்க்கக்கூடியது இந்த அணு வந்து பார்க்கும். இப்படி இன்னொரு இடத்துக்கு இதை அனுப்பிடுச்சு, அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணு அப்படிங்கிறபோது தான் இது வந்து அயனி அப்படிங்கிற வார்த்தை வந்து உருவாகும். இப்போது இது இன்னொன்றுக்கு அனுப்பிடுச்சு அப்படின்னா இங்கே வந்து எலக்ட்ரான் அப்படிங்கிறது அடிஷ்னலாக இல்லையா, அப்படி அடிஷ்னலாக இல்லாத போது இது வந்து நேர் அயனின்னு சொல்லுவோம். சரிங்களா, எலக்ட்ரானை இழந்த பொருள் மட்டும்தான் நேர் அயனின்னு சொல்லுவோம், எலக்ட்ரானை வாங்கின பொருளை நம்ம வந்து எதிர் அயனின்னு சொல்லுவோம். சரிங்களா, இதில் இந்த எலக்ட்ரானினுடைய பகிர்மானத்தை அடிப்படையாக வச்சு தான் நேர் அயனி எதிர் அயனி பிரிப்பாங்க. நேர் அயனிங்கிறது எலக்ட்ரானை இழந்த அணு பெற்றிருக்கிறது தான் நேர் அயனி அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர் அயனிங்கிறது எலக்ட்ரானை வாங்கி கொண்ட அந்த அணு பெற்றிருக்கக்கூடியது தான் எதிர் அயனி அப்படின்னு சொல்லுவாங்க. மாறாக எலக்ட்ரான் வந்து புரோட்டானை அதிகமாக வாங்கிச்சுன்னா நேர் அயனி, புரோட்டான் இழந்துச்சுன்னா எதிர் அயனி அப்படிங்கிறது வார்த்தை கிடையாது. எலக்ட்ரானை இழந்துச்சுன்னா அது வந்து நேர் அயனி, எலக்ட்ரானை வாங்கிச்சுன்னா அது வந்து எதிர் அயனி, அந்த அயனிகள் அப்படிங்கிற வார்த்தையை தான் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரான்கள் வெளியேறுவதால் அயனிகள் உருவாகின்றன, இதுவே மின் இறக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வார்த்தையை இப்போ தான் எலக்ட்ரானுடைய கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிறது வர்றாங்க. ஸோ நார்மலாக நமக்கு வந்து நார்மலாக இவ்வளோ வோல்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னாலே அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும்போது எந்த விதமான அவுட்புட் நமக்கு வந்து கிடைக்கல. மாறாக 0.001 மில்லி மீட்டர் அளவிலான மிக குறைந்த வளிமண்டல அழுத்தத்தில் நமக்கு வந்து கிட்டத்தட்ட 10,000 வோல்ட் அளவிலான உயர் மின் அழுத்தத்தை நம்ம வந்து கொடுக்கும்போது நமக்கு என்ன பண்ணுது, ஒரு முனையில் நமக்கு வந்து ஒளிரக்கூடிய ஒரு வேலைகள் தெரியுதாமா. சரிங்களா, ஸோ அளவிலான உயர் அழுத்த மின்சாரத்தை செலுத்தும் போது குழாயின் மறுமுனையில் ஒளிர்தல் ஏற்படுவதை காணலாம். இக்கதிர்கள் எதிர்மின் வாயிலிருந்து வெளிவருவதால் கேத்தோடு கதிர்கள், இந்த கதிர்கள் அப்படிங்கிறது எதிர்மின் வாயிலிருந்து வெளிவரதுனால கேத்தோடு கதிர்கள் எதிர்மின் கதிர்கள் எனப்படுகிறது. ஸோ இப்போ கேத்தோடு கதிர்கள் அப்படின்னு சொன்னதுனால எதிர்மின் வாய் அப்படின்னு சொல்கிறாங்களா. ஸோ இது எங்கே தெரிகிறது அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு தான் கேத்தோடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எதிர்மின் வாய் கதிர் அப்படிங்கிறத நமக்கு வந்து சொல்கிறாங்க. ஆனோடு அப்படிங்கிறது நேர்மின்வாய் கதிர் அப்படின்னு நமக்கு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா, இதை தெளிவாக பார்த்துக்கோங்க. ஆனோடு அப்படிங்கிறது நேர் ப்ளஸ் ஆணு, ஆண் நம்ம வந்து ஆண் அப்படின்னா ப்ளஸ் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெண் அப்படிங்கிற மைனஸ் சொல்ல வரல, ஆண் அப்படிங்கிறது ப்ளஸ் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, ஆண் அப்படிங்கிறது ப்ளஸ், ஆனோடு அப்படிங்கிறது நேர்மின் அப்படிங்கிறத நமக்கு வந்து சொல்கிறாங்க. நேர்மின் வாய் கதிர், கேத்தோடுங்கிறது எதிர்மின் வாய் கதிர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட பின்பு தான் இதை என்ன சொல்கிறாங்க, பின்னர் இவை எலக்ட்ரான்கள் அப்படின்னு பெயரிடுறாங்க. சரிங்களா, தென் காற்று அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு மின் கடத்தாத ஒரு பொருள் தான். மாறாக அது கடத்துச்சு, மின்னை கடத்துச்சுன்னா நம்ம வந்து சாதாரணமாக இருக்க முடியாது, பல டெத் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும் அப்படிங்கிறத இங்கே ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிளை கொடுத்துருப்பாங்க. தென் இந்த கேத்தோடு கதிர்கள் அப்படின்னு இருக்குல்ல, இந்த கேத்தோடு கதிர்களுடைய பண்புகள் அப்படிங்கிறத நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எதிர்மின் வாய் கதிர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவனுடைய பண்புகள் ஒன்று என்ன, ஃபஸ்ட்டு கேத்தோடு கதிர்கள் எதிர்மின் முனையிலிருந்து நேர்மின் முனையை நோக்கி நேர்கோட்டில் பயணிக்கின்றன. ஸோ நார்மலாக எதிர்மின் முனையில் இருந்து நமக்கு நெகட்டிவில் இருந்து பாசிட்டிவை நோக்கி நகரும். சரிங்களா, நெகட்டிவில் இருந்து பாசிட்டிவை நமக்கு வந்து நோக்கி நகரும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் கேத்தோடு கதிர்கள் துகள்களால் உருவாக்கப்பட்டவை, கேத்தோடு கதிர்கள் வந்து துகள்களால் உருவாக்கப்பட்டவை, எனவே இவை நிறை மற்றும் இயக்காற்றலை பெற்றிருக்கும். கேத்தோடு கதிர்கள் அப்படின்னு எடுத்துப்போம், இது வந்து கண்டிப்பாக இதுக்கு நிறை அப்படிங்கிறது இருக்குது, ஏன்னா இது துகளால் ஆக்கப்பட்ட ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. தென் கேத்தோடு கதிர்கள் எதிர்மின் சுமையை பெற்றுள்ளதால், நார்மலாக இது எதிர்மின் சுமை அப்படிங்கிறது கேத்தோடு கதிர்கள், ஏன்னா நெகட்டிவ் தானே, ஸோ அதனால் எதிர்மின் சுமையை பெற்றுள்ளதால் அவை மின்புலம் மற்றும் காந்தப்புலத்தால் விளக்கம் அடைகின்றது, மின்புலம் மற்றும் காந்தப்புலத்தால் விளக்கம் அடைகின்றது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. தென் மூணாவது, கேத்தோடு கதிர்கள் எதிர்மின் வாயை பெற்றுள்ளதால், சாரி எதிர்மின் சுமையை பெற்றுள்ளதால் அவை மின்புலம் மற்றும் காந்தப்புலத்தால் விளக்கம் அடைகிறது. நாலாவது, கேத்தோடு கதிர்களுடைய பண்புகள் மின்னிறக்க குழாயில் நிரப்பக்கூடிய அந்த வாயுக்களை சார்ந்து இருக்காது. நம்ம மின்னிறக்க குழாய் அப்படின்னு சொன்னோம்ல, அந்த குழாயில் இருக்கக்கூடிய எவ்வளோ நிரப்பியிருக்காங்க அப்படிங்கிற அந்த வாயுக்களை சார்ந்து இருக்காது அப்படிங்கிறது. சரிங்களா, ஸோ இதில் மேஜராக தெரிஞ்சிக்க வேண்டியது கேத்தோடு கதிர்கள் அப்படிங்கிறது எந்த முனையிலிருந்து எதிர்மின் சுமையை பெற்றிருக்கும் அப்படிங்கிறது ஒன்று நமக்கு தெரியும், முடிஞ்சு போச்சு. கேத்தோடு கதிர்கள் அப்படின்னா
எதிர்மின் சுமையை நமக்கு வந்து பெற்றிருக்கோம். பாசிட்டிவ் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஏனோடு அப்படிங்கிறது. தென் கேத்தோடு கதிர்கள் வந்து துகள்களால் ஆக்கப்பட்டதுனால நமக்கு வந்து குறிப்பிட்ட அளவு நிறை இருக்கும், அது நமக்கு வந்து தெரியும். தென் கேத்தோடு கதிர்கள் எதிர்மின் முனையில் இருந்து நேர்மின் முனையை நோக்கி நகரும். கேத்தோடு கதிர்கள் அப்படிங்கிறது எதிர்மின் முனையில் இருந்து நேர்மின் முனையை நோக்கி நகரும், அந்த ஒரு பாயிண்ட்டை நமக்கு முக்கியம். இதுதான் இதனுடைய பண்புகளை கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கடுத்து தொலைக்காட்சி பெட்டிகள் கேத்தோடு கதிர்கள் காந்தப்புலத்தில் விலகல் அடைந்து அதனுடைய முகப்பு திரையில் வீழ்த்தப்படுகின்றன. இவை ஒளிப்படத்தக்கட்டை ஒளிப்படத்தை அப்படிங்கிறது கிரியேட் ஆகுது. ஒளிப்படத்தை நமக்கு வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கக்கூடியது இதனுடைய கான்செப்ட் அப்படிங்கிறது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரான் உமிழ்வு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அடிப்படையாக வச்சு தான் இந்த டயக்ராம் அப்படிங்கிறத நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே எப்படின்னா உயர் மின்னழுத்தங்கள் அப்படிங்கிறத ஒன்று கிரியேட் பண்ணுறாங்களா, இங்கே கேத்தோடு அப்படிங்கிற கதிர்களை வச்சு இது மூலமாக நமக்கு வந்து கேத்தோடு கதிர்களை இங்கே வந்து பாஸ் பண்ண வைக்கிறாங்க சரிங்களா. அதுதான் இங்கே வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது நமக்கு வந்து இங்கே ஒளிப்படம் அப்படிங்கிறது நமக்கு வந்து பிரகாசமாக நமக்கு வந்து அவுட்புட் அப்படிங்கிறது கிடைக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் எலக்ட்ரான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருந்தாங்க. தென் இதே மாதிரி கான்செப்டில் தென் அதுக்கு இதுக்கடுத்து ப்ரோட்டான் அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து கண்டுபிடிக்க போகிறாங்க. ஸோ ஆக்சுவலாக நம்ம இப்போது எவ்வளோ இதில் வந்து வீடியோட டியூரேஷன் கண்டிப்பாக வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் பின்னாடி பார்க்க பார்க்க. இது ஆக்சுவலாக இதை நம்ம பார்த்து முடிச்சிட்டோன்னா இதுக்கடுத்து நமக்கு இன்னும் நாலு நாளைக்கு இந்த அணுகமைப்பு அப்படிங்கிற படம் தான் நம்மளோட டெஸ்ட் பேட்சில் இருக்க போகுது. அதனால் அதில் சொல்லும்போது இவ்வளோ சொல்ல மாட்டோம், ஜஸ்ட்டு இதுதான் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி போகிறதுக்காக தான் நம்ம இதில் இவ்வளோ சொல்கிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டு சில பேர் புரியலை அப்படின்னு கேட்டிருக்கீங்க, அதனால் இவ்வளோ டைம் எடுத்துக்கிறோம் சரிங்களா. சரி ஓகே, தென் ப்ரோட்டான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. இதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நமக்கு நேர அயனி சாரி அந்த எலக்ட்ரான் அப்படிங்கிறத எப்படி கண்டறிஞ்சாங்களோ அதே மாதிரி தான் ப்ரோட்டானி அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து கண்டறிஞ்சிருப்பாங்க. அதுக்கு அணுவானது நடுநிலைத்தன்மை உடையது. ஸோ நார்மலாக நடுநிலைத்தன்மையில் அணுங்கிறது இருக்கும். நார்மலாக ஒரு அணு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ எப்போவுமே அது வந்து இந்த கதிர் இயக்கம் அப்படிங்கிறது வெளியிடுறதுல அது வேற சரிங்களா. ஸோ நார்மலாக ஒரு அணுங்கிறது எப்போவுமே பெர்மனெண்ட்டாக கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடியதான் அணுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அணுவில் எதிர்மின்னோட்டம் அப்படிங்கிற கொண்ட துகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை சரி செய்கிறதுக்கு ஒரு நேர்மின்னோட்டம் கொண்ட துகள் இருக்க வேண்டும் அப்படின்னு அப்படின்னு நினச்சி யார் சொல்கிறாரு, கோல்ஸ்டீன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கருதுறாரு சரிங்களா. கோல்டு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, தங்கமான மனுஷன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது கெட்டவனும் ஒருத்தர் இருந்தால் நல்லவனும் ஒருத்தர் இருக்கணும்ல அப்படிங்கிறதுக்கு அந்த மாதிரி இந்த நல்ல மனுஷன் இந்த கோல்டுஸ்டீனுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. தென் இந்த கோல்ட்ஸ்டீன் துளையிடப்பட்ட எதிர்மின் வாயை பயன்படுத்தி இவர் என்ன பண்ணுறாருன்னா எதிர்மின் வாய் துளை இருக்க மாதிரி நமக்கு வந்து எதிர்மின் வாயை அப்படிங்கிறத நமக்கு வந்து பயன்படுத்துகிறாரு. நம்ம நேர்மின் வாய் எதிர்மின் வாய் அப்படின்னு பயன்படுத்தணும்ல, இவர் துளை இருக்கிற மாதிரி ஒரு எதிர்மின் வாயை இவர் வந்து பயன்படுத்துகிறாரு சரிங்களா. எதிர்மின் வாய் கதிர்கள் சோதனையை மீண்டும் நடத்தினார். அதே மாதிரி மேலே இருந்துச்சில் அதே மாதிரி ஒரு சோதனை இவர் வந்து நடத்துகிறாரு. குறைந்த அழுத்தத்தில் உள்ள வாயுவினுடைய உயர் மின்னழுத்தத்தை செலுத்தும் போது, குறைந்த அழுத்தம் வாயுவில் இருக்கும்போது அதிக மின்னழுத்தத்தை நம்ம கொடுக்கும்போது என்ன பண்ணுது, எதிர்மின்வாயினுடைய பின்புறம் ஸோ எதிர்மின்வாய் அப்படின்னு நம்ம ஒன்று சொன்னோமா அந்த ஹோல் ஹோலாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த துளை இருக்கக்கூடிய எதிர்மின்வாய் அதுக்கு பின்னாடி நமக்கு வந்து சில அவுட்புட் தெரியுதாமா, அதுக்கு பின்னாடி சில கலர் வித்தியாசங்கள் மங்கிய சிவப்பு நிற ஒளியானது தோன்றுவதை கண்டறிந்தார். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இக்கதிர்கள் நேர்மின்வாயிலிருந்து உருவாவதால் அவை நேர்மின்வாய் கதிர்கள் அல்லது ஆணோடு கதிர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நேர்மின்வாய் கதிரில் இருந்து இங்கிட்டிருந்து இந்த பக்கம் ஒன்று கிரியேட் ஆகி வருது, ஆக்சுவலாக இங்கிட்டு வந்து எதிர்மின் வாயிலிருந்து இங்கிட்டு ஒன்று கிரியேட் ஆகி போச்சு. நேர்மின் வாயிலிருந்து கிரியேட் ஆனது வந்துட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா ஹோல் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய அளவில் நமக்கு வந்து ஒன்று பண்ணி வைக்கிறாரு எதிர்மின் வாய் அப்படிங்கிறதுல. இதுக்கு தாண்டி இங்கே வந்துட்டு லைட்டாக மங்குன மாதிரி ஒரு கலரில் அவுட்புட் கிடைக்குதாமா, அப்படி கிடைக்கிறதுனால இது இங்கேருந்து வந்துச்சு அப்போது இது வந்து நேர்மின் கதிர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் காலப்போக்கில் ப்ரோட்டான் அப்படிங்கிற பேரில் போச்சு சரிங்களா. சரி ஓகே, இது நேர்மின் கதிர்கள் அப்படிங்கிறது ஆனோடு கதிர்கள் அல்லது கால்வாய் கதிர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஆனோடு கதிர் அல்லது கால்வாய் கதிர் அப்படின்னு சொல்கிறாங்க. நேர்மின்வாய் கதிர்கள் நேர்மின்னோட்டம் கொண்ட துகள்களால் ஆனவை. நேர்மின்வாய் கதிர்கள் அப்படிங்கிறது நேர்மின்னோட்டம் கொண்ட துகள்களால் ஆனவை. தென் அவர் சொன்னதுக்கு இதுதான் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா அதே மாதிரி கான்செப்டில் என்ன பண்ணுறாருன்னா இந்த மாதிரி ஹோல் இருக்கிற மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருக்காரு. ஹோல் அப்படி ஹோல்ஸ் அப்படிங்கிறது இருக்கிற மாதிரி கொடுத்துட்டு அதில் நமக்கு வந்து பார்க்குறாங்க இங்களுடைய அவுட்புட் அப்படிங்கிறது எப்படி கிரியேட் ஆகி வருது அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சரிங்களா. சரி ஓகே, இந்த மாதிரி கண்டுபிடிச்சு தான் நமக்கு நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த நேர்மின் துகளாக இருக்கக்கூடிய ப்ரோட்டான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. தென் கண்ணிற்கு புலப்படாத கதிர்கள் துத்தநாக சல்பேடு பூசப்பட்ட திரையில் விழும்போது கண்ணிற்கு புலப்படக்கூடிய ஒளியை உமிழ்கின்றன. இப்பொழுது தான் ஒளிரும் பொருட்கள் அப்படிங்கிறத அழைக்கிறாங்க. ஜஸ்ட்டு இதில் துத்தநாக சல்பேட்டில் பூசப்பட்டதில் நமக்கு வந்து கண்ணுக்கு புலப்படாமல் இருந்தாலும் கண்ணுக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. இப்போ கேத்தோடு கதிர்களுடைய பண்புகளுக்கு ஏற்ற மாதிரி ஆனோடு கதிர்களுக்கும் சில பண்புகள் அப்படிங்கிறது இருக்குது. கண்டிப்பாக அந்த ஆனோடு கதிர்கள் அப்படிங்கிறது நேர்கோட்டில் தான் செல்லும். ஏன்னா அந்த ஹோல் வச்சு நமக்கு வந்து ஹோலை தாண்டி நமக்கு இதே மாதிரி தான் போய் இங்கே வந்து நேராக விழுந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ நேர்கோட்டில் தான் இது வந்து போகுது அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருக்காரு. செகண்டு, ஆனோடு கதிர்கள் துகள்களால் ஆனவை. இது வந்து ஆனோடு கதிர்கள் அப்படிங்கிறதும் துகள்களால் ஆனவை அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காரு. தென் ஆனோடு கதிர்கள் மின் புலம் மற்றும் காந்த புலத்தால் விலகம் அடையும். ஸோ இதுவும் விலக
விலகல் அடையும் அப்படிங்கறாங்க அவை நேர் மின்னூட்டம் கொண்டுள்ளதால் எதிர் மின்வாயை நோக்கி விலகல் அடைகிறது நேர் மின்னூட்டம் பாசிட்டிவ் அப்படிங்கறதை பெற்றிருக்கிறதுனால அதுக்கு ஆப்போனண்டா இருக்கக்கூடிய எதிர் மின்னை நோக்கி தான் நமக்கு வந்து போயின் சொல்றாங்க தென் நேர் மின்வாய் கதிர்களுடைய பண்புகள் மின்னிறக்க குழாயினுள்ள இருக்கும் வாயுனுடைய தன்மையை சார்ந்து அமையும் சோ இங்க வாயுவினுடைய தன்மை அப்படிங்கறது வாயுகள் ரொம்ப ஒரு வித்தியாசமா இருந்ததுனா இது நேர்கோட்டில் செல்லாது அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ வாயுனுடைய தன்மையை பொறுத்து அமையும் அப்படிங்கிறது தென் துகளினுடைய நிறை மின்னிறக்க குழாயினுள்ள வாயுனுடைய அணுநிலைக்கு சமமாக இருக்கும் துகளினுடைய நிறை அப்படிங்கிறது அதனால வாயுனுடைய அந்த இருக்கக்கூடிய அணுவினுடைய நிறைக்கு சமமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஏன்னா அது அடிப்படையாக வச்சு தானே அந்த ஹோலை தாண்டி நமக்கு போகுது அந்த மாதிரி தான் சரிங்களா தென் இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஹைட்ரஜன் வாயுவை மின்னிறக்க குழாயினுள்ள எடுத்துக்கொள்ளும் போது பெறப்படக்கூடிய நேர்மின் துகள்கள் புரோட்டான் எனப்படுகின்றது அது மேலே கொடுத்துருக்க அதே ஆப்ஷன் தான் ஹைட்ரஜன் வாயுவை நமக்கு மின்னிறக்க குழாயில் எந்த வாயு பயன்படுத்துகிறாங்கன்னா ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாயுவை தான் மின்னிறக்க குழாயில் நமக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க ஸோ அப்போ கிடைக்கக்கூடிய அதை தான் அவுட்புட்டாக நேர்மின் துகள்களை தான் நமக்கு வந்து புரோட்டான் அப்படிங்கிறது காலப்போக்கில் நமக்கு வந்து பெயராச்சு ஒரு ஹைட்ரஜன் அணுவிலிருந்து ஒரு எலக்ட்ரான் நீங்கும் போது ஒரு புரோட்டான் கிடைக்கிறது ஸோ பாருங்க ஒரு ஹைட்ரஜன்லேருந்து ஒரு எலக்ட்ரானை நீங்கும் போது நமக்கு ஒரு புரோட்டான் அப்படிங்கிறது கிடைக்கிது எனவே புரோட்டான் என்பதை ஹைட்ரஜன் அயனி எனவும் நம்ம வந்து சொல்லலாம் இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு ஒரு புரோட்டான் என்பதை ஹைட்ரஜன் பிளஸ் ஹச் பிளஸ் அயனி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த அயனி பிளஸ் மைனஸ் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இதுக்கு இன்னும் தெளிவாக எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்காங்க இப்போ ஹச் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹைட்ரஜனில் இருந்து நமக்கு வந்து ஹச் பிளஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அயனி உருவாகணும்னா எலக்ட்ரான் அப்படிங்கிறது வெளியேறி போகணும் அப்படிங்கிறத நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா ஸோ இதுதான் நமக்கு வந்து நார்மலாக இப்படி தான் புரோட்டான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்பாங்க தென் இதுக்கடுத்து நியூட்ரான் அப்படிங்கிறது ஆக்சுவலாக புரோட்டான் அப்படிங்கிறது நமக்கு இது முன்னாடி எப்படி சொன்னோம் எலக்ட்ரான் அப்படிங்கிறது எதிர் இருந்துச்சுன்னா புரோட்டானுங்கிறது அதுக்கு கண்டிப்பாக அதுக்கு ஆப்போனண்டாக ஒன்று இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட அதே மாதிரி கான்செப்டில் இந்த நியூட்ரான் அப்படிங்கிறத பற்றி சொல்ல வராங்க ஜே ஜே தாம்சனினுடைய காலத்தில் இரண்டு அடிப்படை துகள்கள் மட்டுமே கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது ஆரம்ப காலகட்டத்தில் புரோட்டான் மற்றும் எலக்ட்ரான் மட்டும்தான் கண்டுபிடிச்சிருந்தாங்க 1932 வருடம் ஜேம்ஸ் சாட்விக் மற்றொரு அடிப்படை துகளான நியூட்ரானை கண்டுபிடித்தார் யார் சாட்விக் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்றைக்கி தேர்வில் உங்களுக்கு நான் கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் சரிங்களா சாட்விக் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் நியூட்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொன்று கண்டுபிடிக்கிறாரு ஸோ அணுவில் நியூட்ரான்களின் அமைவிடத்தை பற்றி தெளிவான விளக்கத்தை ரூதர் போர்ட் யார் சொல்கிறார் அந்த நியூட்ரானினுடைய அமைவிடம் அப்படிங்கிறது ஒரு அணுவில் எங்கே அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது தெளிவான விளக்கத்தை ரூதர் போர்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தெளிவான விளக்கத்தை போர்டு வச்சு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க போர்டு வச்சு சொல்கிறாரு அப்படின்னா ரூதர் போர்டு சொல்கிறாரு ரூதர் போர்டு அப்படிங்கிறவரை தெளிவாக சொல்கிறாராமா தென் தனது அணு கொள்கையில் குறிப்பிட்டுள்ளார் ரூதர் போர்டு அணு மாதிரியை பற்றி விரிவாக உங்களது மேல் வகுப்புகளில் அறிந்து கொள்வோம் அது நாங்கள் அப்புறம் படிச்சுக்கிறோம் சரிங்களா அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரூதர் போர்டு பற்றி இன்னும் தெளிவாக தெரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லிட்டு இப்போ இந்த நியூட்ரான் சொன்னோமே இந்த நியூட்ரானுக்கும் ஒரு சில பண்புகள் இருக்குது அது என்ன பண்புகள் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா நியூட்ரான் அப்படிங்கிறது கண்டிப்பாக மின்சுமை அற்ற ஒரு துகள் இது அடிக்கடி கேட்கலாம் தென் எனவே மின் நடுநிலைத்தன்மை உடையது இதனுடைய நிறை புரோட்டானினுடைய நிறைக்கு கிட்டத்தட்ட சமமானது இதனுடைய கான்செப்ட் அடிப்படையாக வச்சு தான் நம்ம வந்து புரோட்டான் மற்றும் நியூட்ரான் இதனுடைய நிறையை வச்சு நம்ம வந்து கணக்கிடுவோம் எலக்ட்ரான் அப்படிங்கிறத வந்து கணக்கில் எடுக்க மாட்டோன்னு சொல்லுவோம் அப்போ நியூட்ரானுடைய நிறை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எவ்வளவுனா 1.6 × 10⁻²⁴ கிராம் அப்படிங்கிறதா நமக்கு வந்து நியூட்ரான் அப்படிங்கிறதுனுடைய நிறையை கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இதனுடைய நிறை அப்படிங்கிறதையும் மின் சுமையும் கொடுத்துருக்காங்க எலக்ட்ரான் அப்படின்னா 9.1 × 10⁻²⁸ கிராம் அப்படிங்கிறது எலக்ட்ரான் புரோட்டானுடைய நிறை 1.6 × 10⁻²⁴ கிராம் நியூட்ரானுடைய நிறை 1.6 × 10⁻²⁴ கிராம் இது ரெண்டும் கிட்டத்தட்ட சமமாக இருக்கும்னு நம்ம முன்னாடி கிளாஸில் நம்ம பார்த்துருக்கோம் கரெக்டுங்களா ஸோ எலக்ட்ரான்கிறது எதிர் இருக்கிறதுனால நமக்கு வந்து மைனஸ் போட்டிருக்கோம் புரோட்டான்கிறது நேர் இருக்கிறதுனால ப்ளஸ் போட்டிருக்கோம் நியூட்ரான்கிறது மின் நடுநிலைத்தன்மையில் இருக்கிறதுனால நம்ம வந்து ஜீரோ அப்படின்னு போட்டிருக்கோம் சரிங்களா சரி ஓகே தென் இதோட இந்த வீடியோ அப்படிங்கிறத நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஸோ 20 மினிட்ஸ்க்கு மேலே நம்ம வந்து போக வேணாம் தென் இதுக்கடுத்து இந்த தாம்சனுடைய அணு மாதிரி இதிலிருந்து நவீன கொள்கைக்கு அப்புறம் ஸோ இந்த தாம்சன் அப்படிங்கிறவர் இவருடைய அந்த கொள்கை நவீன கொள்கை ஆரம்பிச்சு எப்படி போச்சு அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா ஸோ அடுத்த வீடியோ மறக்காமல் பாருங்கள் தேங்க்யூ